நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கிறங்க. நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி 8ஆம் வகுப்பு கணித முதல் பாடத்தில் எண்களில் பகுதி 1.8 பார்க்க போகிறோம். 1.8 என்ன இருக்குது அப்படின்னா, கணங்களும் கண மூலங்களும். நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருப்போம், வர்க்கம் வர்க்கமூலம் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து வர்றது கணம் மற்றும் கண மூலங்கள். இப்போ கணம் அப்படின்னு சொன்னால், ஒரு எண்ணெய் அதே எண்ணால் 3 முறை பெருக்கிறதுக்கு பேர் தான் கணம்னு சொல்கிறது. அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம் பாருங்களேன். ஓர் எண்ணெய் அதே எண்ணால் 3 முறை பெருக்க கிடைப்பது அந்த எண்ணின் கன எண் ஆகும். தட் இஸ் இப்போ ஏனுடைய கணம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏன்றதுனா எண்ணுன்றப்ப அதை 3 முறை பெருக்கணும். ஏ பெருக்கல் ஏ பெருக்கல் ஏ. தட் இஸ் இப்படி எப்படி எழுதுவோம், ஏயினுடைய அடுக்கு 3, அதாவது ஏ கியூப் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏயின் கணம் ஏ கியூப். அடுத்தது, ஒரு மதிப்பின் கணமானது அசல் எண்ணை தரும் எனில் அந்த மதிப்பானது அசல் எண்ணின் கனமூலம் எனப்படும். நல்லா கவனிங்க, ஒரு மதிப்பின் கனமானது ஒரு எண்ணை நம்ம என்ன செய்யறோம், கனம் படுத்துறோம், அதாவது கியூப் பண்றோம். அந்த கியூப் பண்ணி வர்றது தான் அசல் எண் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த மதிப்பானது அசல் எண்ணின் கனமூலம் எனப்படும். அதாவது இப்போ நம்ம 10 கனம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, 10 கனப்படுத்தணும்னு அர்த்தம், 10 10 10 10 3 முறை எழுதி பெருக்கிறோம். அப்போ 10 கணம் வந்து 1000. இந்த 1000 அசல் எண் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த அசல் எண்ணினுடைய கன மூலம் எதுவாக இருக்கும், 10 இருக்கும். இப்போ பாருங்களேன், ஏ கியூப் சீக்வல் டு எம் எனில், ஏ கியூப் சீக்வல் டு எம் எனில் எம்மின் கன மூலம் சீக்வல் டு ஏ. இப்போ ஒரு நம்பர் எடுக்கிறோம், ஏக்கு பதிலாக நடத்துகிறோம், 7 கியூப் எடுக்கிறோம். அப்போ ஏக்கு பதிலாக 7 அப்போ வந்து கியூப் பண்ணோம்னா என்ன கிடைக்குது, 7 கியூப். 7 கியூப் சீக்வல் டு 343. அப்போ 343 கன மூலம் என்ன, 7. 343 கன மூலம் வந்து 7 வந்துடும். அதாவது கன மூலத்தை எப்படி எழுதுனா, கியூப் ரூட்டா 343. அப்போ தட் இஸ் ஈக்வல் டு கியூப் ரூட்டா 343 என்ன, 7 அடுக்கு 3, அதாவது 7 கியூப். அப்போ 7 வந்து 3 முறை இருந்தால், நம்ம கன மூலம் எடுக்கும்போது 1 முறை 7 எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு அட்டவணை போட்டிருக்கிறோம். அதாவது ஒரு எண் 1 எடுத்துட்டோம்னா, 1 கணம் என்ன அப்படின்னு சொன்னால் 1. ஏன்னா 1 3 முறை நம்ம பெருக்கலாம், என்ன கிடைக்கும், 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1, தட் இஸ் ஈக்வல் டு 1 கியூப் ஈக்வல் டு 1. அதனுடைய கன மூலம் அப்படின்னா, எந்த எண்ணெய் கணப்படுத்துகிறப்ப 1 வந்துச்சு, 1 படுத்தும் போது. அப்போ இந்த 1 கன மூலம் 1. அடுத்தது 2 கணம் 8. அப்போ 8 கன மூலம் 2. 3 கணம் 27. அப்போ 27 கன மூலம் 3. 4 கணம் 64. 64 கன மூலம் 4. 5 கணம் 125. 125 கன மூலம் 5. 6 கணம் 216. 216 கன மூலம் 6. 7 கணம் 343. 343 கன மூலம் 7. 8 கணம் 512. 512 கன மூலம் 8. 9 கணம் 729. 729 கன மூலம் 9. 10 கணம் 1000. 1000 கன மூலம் 10. 11 கன மூலம் 1331. 1331 கன மூலம் 11. 12 கணம் 1728. 1728. 1728 கன மூலம் 12. 13 கணம் 2197. 2197 கன மூலம் 13. 14 கணம் 2744. 2744 கன மூலம் 14. 15 கணம் 3375. 3375 கன மூலம் 15. 16 கணம் 4096. 4096 கன மூலம் 16. ஸோ இந்த அட்டவணை நம்ம வந்து ஓரளவு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு கணம் கணமூலங்களை செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன டேட்டாஸ் நம்மளுக்கு கிடைக்குது. என்ன டேட்டாஸ் கிடைக்குதுன்னா, இப்போ பாருங்களேன், 1 வந்து
ஒரு எண்ணு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய கணம் என்னவா இருக்குது, ஒன்னா இருக்கு. அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு எண்ணு ஒன்னா இருந்தா அதனுடைய கணம் எப்படி வந்துருது, ஒன்னாவே வந்துருது. ஒன்னுன்றதோட முதல் இலக்கம், ஒரு எண்ணின் முதல் இலக்கம் ஒன்றாக இருந்தா கணத்தினுடைய முதல் இலக்கமும் ஒன்றா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, ஒரு எண்ணினுடைய முதல் இலக்கம் ஒன்பதா இருக்குதுன்னு வச்சுருங்களேன், ஒரு எண்ணினுடைய முதல் இலக்கம் ஒன்பதா இருந்தா அதனுடைய கணத்தினுடைய முதல் இலக்கமும் ஒன்பதா இருக்கு. பாருங்களேன், ஒன்னா இருந்தா ஒன்னா இருக்கு, ஒன்பதா இருந்தா ஒன்பதா இருக்குது. அப்ப ஒன்பதா இருந்தா ஒன்பதா இருக்கு எழுதியிருக்கோம். அடுத்தது பாருங்க, ஒரு எண்ணு வந்தனுடைய முதல் இலக்கம் நாலா இருந்தா அதனுடைய கணத்தோட முதல் இலக்கமும் நாலு, அஞ்சா இருந்தா அஞ்சு, ஆறா இருந்தா ஆறு. அப்ப ஒரு எண்ணினுடைய முதல் இலக்கம் நாலு அஞ்சு ஆறா இருந்தா கணத்தினுடைய முதல் இலக்கமும் நாலு அஞ்சு ஆறாயிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணினுடைய முதல் இலக்கம் ஜீரோவா இருந்துச்சுன்னா, ஒரு எண்ணினுடைய முதல் இலக்கம் ஜீரோவா இருந்தா அதனுடைய கணத்தினுடைய முதல் இலக்கமும் ஜீரோவா இருக்கும். அப்ப மொத்தம் எத்தனை நம்பரு, ஆறு நம்பருக்கு முதல் இலக்கம் என்னவா இருக்குதோ அதுவே கணத்தினுடைய முதல் இலக்கமா வரும். அது என்னென்ன அப்படின்னு சொன்னா, ஜீரோ இருந்தா கணத்தினுடைய முதல் இலக்கமும் ஜீரோ, ஒன்னா இருந்தா கணத்தினுடைய முதல் இலக்கமும் ஒன்று, ஒன்பதா இருந்துச்சுன்னா கணக்கினுடைய முதல் இலக்கமும் ஒன்பது, அடுத்தது இடையில வரக்கூடிய நாலு அஞ்சு ஆறா இருந்தாலும் அதனுடைய கணக்கினுடைய முதல் இலக்கமும் நாலு அஞ்சு ஆறாவே வந்துடும். சரி, இப்ப நம்ம ஒன்னு போய் ஒன்னு ஒன்பது நாலு அஞ்சு ஆறு ஜீரோ இதை தவிர்த்துட்டு மிச்சம் என்னென்ன இருக்கு, ரெண்டு இருக்கு, மூணு இருக்கு, ஏழு இருக்கு, எட்டு இருக்கு. பாருங்க, ரெண்டு மூணு ஏழு எட்டு இருக்கு. இப்ப ரெண்டு இருந்துச்சுன்னா ஒரு எண்ணில் அதனுடைய கணத்தினுடைய முதல் இலக்கம் கண்டிப்பாக எட்டாக இருக்கும். நம்ம இப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ரெண்டுனா எதை கூட்டினா பத்து வரும், எட்டை கூட்டினா வரும். அப்போ ரெண்டுக்கு அதனுடைய கணத்தினுடைய முதல் இலக்கம் எட்டாக இருக்கும். இப்போ எட்டுனா எதை கூட்டினா பத்து வரும், ரெண்டாக கூட்டினா. அப்போ எண்ணினுடைய முதல் இலக்கம் எட்டாக இருந்தால் கணத்தோட முதல் இலக்கம் ரெண்டாக வந்துடும். அடுத்தது, ஒரு எண்ணினுடைய முதல் இலக்கம் மூணா இருந்தா அதனுடைய கணத்தினுடைய முதல் இலக்கம் மூணு எதை கூட்டினா பத்து வரும், ஏழை கூட்டினா. அப்ப கணத்தினோட முதல் இலக்கம் ஏழு வந்துடும். அதே மாதிரி ஒரு எண்ணினுடைய முதல் இலக்கம் ஏழு இருந்தா அதனுடைய கணத்தினுடைய முதல் இலக்கமும் மூணா வந்துடும். அப்படின்னா இது மாத்திரம் பாருங்க, இது ஒரு கேட்டகரியா வந்துடும். ரெண்டுனா எட்டு, எட்டுனா ரெண்டு, மூணுனா ஏழு, ஏழுனா மூணு, மீதம் எல்லாமே என்ன வந்துருது, முதல் இலக்கம் எண்ணுக்கு என்ன வருதோ அதுவே கணத்தினுடைய முதல் இலக்கமாகவும் வந்து சேர்ந்துடும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பாருங்களேன், ஒரு இயல் எண்ணானது ஜீரோ ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஒன்பது இல் முடிந்தால், அதாவது ஜீரோ ஒன்று நாலு அஞ்சு ஆறு அல்லது ஒன்பதில் முடிந்தால் அதன் கணமும் முறையே அதே ஜீரோ ஒன்று நாலு அஞ்சு ஆறு அல்லது ஒன்பது ஆகிய எண்களில் தான் முடியும். இதைத்தான் சொல்லியிருக்கிறோம். அதாவது இந்த ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்பது நாலு அஞ்சு ஆறு இதில் ஏதாவது ஒரு எண்ணில் ஒரு எண் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை கணப்படுத்தி வரக்கூடிய எண்களினுடைய முதல் இலக்கமும் அதே எண்ணில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறோம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு இயல் எண்ணானது ரெண்டு அல்லது எட்டு, ரெண்டு அல்லது எட்டு முடிந்தால், ரெண்டு அல்லது எட்டில் முடிந்தால் அதன் கனமானது ரெண்டுல முடிஞ்சா எட்டு, எட்டுல முடிஞ்சா ரெண்டு, அதன் கனமானது முறையே ரெண்டுக்கு எட்டு வந்துருச்சு, எட்டுக்கு ரெண்டு வந்துருச்சு. அப்ப முறையே எட்டு அல்லது இரண்டில் முடியும். அடுத்தது, ஒரு கனமானது மூணு அல்லது ஏழில், மூணு அல்லது ஏழில் முடிந்தால், ஒரு எண்ணானது மூணு அல்லது ஏழில் முடிந்தால் அதன் கனமானது முறையே மூணுக்கு ஏழு, ஏழுக்கு மூணு. பாருங்க, ஏழு அல்லது மூணில் முடியும். மூணா இருந்தா ஏழு, ஏழா இருந்தா மூணில் முடியும். அடுத்தது, மிகை எண்களின் கனமானது மிகை எண்ணாகும். ஒரு மிகை எண் எடுத்துட்டோம், ஒரு பத்துன்னு ஒரு மிகை எண் எடுத்தோம்னா அதை கனப்படுத்தும் போது என்னதான் வரும், கண்டிப்பாக ஆயிரம். அப்போ பத்து மிகை எண்ணா அதனுடைய கணம் ஆயிரமும் மிகை எண்ணா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இங்கே ஆறு எடுத்துருக்குறோம். அப்போ ஆறை கனப்படுத்தும் போது ஆறு கியூப் சீக்வல் டு 216, ஆறு மிகை எண்ணுங்கிறதுனால 216 மிகை எண்ணாக வந்துருச்சு. அடுத்தது, குறை எண்களின் கனமானது குறை எண்ணாகும். இப்போ ஆறுக்கு பதிலாக மைனஸ் ஆறை எடுத்துட்டு நம்ம கணப்படுத்துறது என்ன இருக்கும், மைனஸ் ஆறு பெருக்கல் மைனஸ் ஆறு பெருக்கல் மைனஸ் ஆறு. அப்போ பெருக்கும் போது மைனஸ் வந்து ஒற்றைப்படையில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த பெருக்கி வரக்கூடிய மதிப்பு எப்படி வரும், குறை எண்ணாக தான் இருக்கும். அதாவது
பெருக்கும்போது குறை எண்களினுடைய எண்ணிக்கை ஒற்றை எண்ணா இருக்கும், அதாவது ஒற்றைப்படையா இருக்கும் போது, இப்ப -6 பெருக்கல் -6னா இரட்டைப்படையில வந்துருச்சு பெருக்கல் பலன், அப்போ நம்மளுக்கு +ஆ வந்திருக்கும். ஆனா அடுத்து மைனஸ், அதாவது 3 இருக்கிறப்ப -6 பெருக்கல் -6 எழுதியிருப்போம். அப்ப மைனஸ் ஒற்றைப்படையில வர்றப்ப நம்மளுக்கு என்ன வந்துடும், ஒற்றைப்படைன்றப்ப மைனஸே வந்துடும். 6 பெருக்கும் போது 216, அப்ப -216. அப்ப குறை எண்களின் கணமானது கண்டிப்பாக குறை எண்ணாகும். அடுத்தது ஒற்றை எண்களின் கணமானது ஒற்றை எண்ணாகும். பாருங்களேன், 1ங்கிறது ஒரு ஒற்றை எண், அதனுடைய கணம் 1 ஒற்றை எண். 3ங்கிறது ஒரு ஒற்றை எண், அதனுடைய கணம் 27 ஒரு ஒற்றை எண். 5ன்றது ஒரு ஒற்றை எண், அதனுடைய கணம் 125 ஒரு ஒற்றை எண். 7ங்கிறது ஒற்றை எண், அதனுடைய கணம் 343ங்கிறது ஒற்றை எண். அப்போ ஒற்றை எண்களின் கணமானது கண்டிப்பாக ஒற்றை எண் ஆகும். அடுத்தது இரட்டை எண்களின் கணமானது இரட்டை எண் ஆகும். இரட்டை எண்களின் கணமானது பாருங்க, 2ங்கிறது ஒரு இரட்டை, அதனுடைய கணம் 8 ஒரு இரட்டை. 4ங்கிறது ஒரு இரட்டை எண், அதனுடைய கணம் 64 ஒரு இரட்டை. 6ங்கிறது ஒரு இரட்டை எண், அதனுடைய கணம் 216 ஒரு இரட்டை எண். அப்ப கண்டிப்பாக தொடர்ந்து இரட்டை எண்களுடைய கணமானது இரட்டை எண்ணாகவே அமையும். இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும், இப்போ நம்ம கணம் பார்க்கறதுனால வர்க்கத்தை பற்றி நம்மளுக்கு எப்படியே தெரிஞ்சிருக்கோம். அதாவது மிக எண்ணை வர்க்கப்படுத்தினாலும் மிக எண்ணாக இருக்கும், குறை எண்ணை வர்க்கப்படுத்தினாலும் மிக எண்ணாக இருக்கும். ஏன் குறை எண்ணை வர்க்கப்படுத்தும்போது மிக எண்ணாக எப்படி வந்துச்சு, இப்போ 6 இருக்கு, 6 ஸ்கொயர் பண்ணாலும் 36, -6 ஸ்கொயர் பண்ணாலும் 36. எப்படின்னா -6 ஸ்கொயர் பண்ணால் என்ன செய்வோம், -6 -6 பெருக்குவோம். அப்போ மைனஸை மைனஸால் பெருக்கும் போது ப்ளஸ் ஆயிடும். அப்போ மைனஸ் இரட்டைப்படையில் வரும்போது நம்மளுக்கு மிக எண்ணாகும். மைனஸ் இங்கே கியூப் பண்ணும்போது மைனஸ் வந்து ஒற்றைப்படையில் வர்றதுனால மைனஸாகவும் மாறுது. ஓகே, இப்போ நம்ம 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதல் எண் இயல் எண்களுடைய கணங்களின் கூடுதலானது முதல் எண் இயல் எண்களுடைய கூடுதலின் வர்க்கத்திற்கு சமமாகும். நல்லா பாருங்க, முதல் எண் இயல் எண்கள்னா, முதல் எண் எண்ணா என்ன செய்வோம், ஒன்று இயல் எண்ணை எங்கே ஆரம்பிக்கும், 1 ஆரம்பிக்கும், 1, 2, 3, 4, 5 அப்படி போயிட்டே இருக்கிறதுக்கு பேர் நம்ம இயல் எண் சொல்லி இப்போ படிச்சிருப்போம். அப்போ முதல் எண் இயல் எண்ணா 1லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய எண்கள். அப்போ 1லேருந்து ஆரம்பித்து போகக்கூடிய இயல் எண்களினுடைய கணங்களின் கூடுதல், அப்போ பாருங்க 1³+2³+3³+N³. அப்போ 1, 2, 3 வரக்கூடிய இயல் எண் இருக்கு இல்லையா, அந்த இயல் எண்களை கணப்படுத்துகிறோம். அப்போ 1³, 2³, 3³ அப்படியே கணப்படுத்தி அதை கூட்டுறோம். அப்படின்னா 1³+2³+3³+N³ன்றது. இதனுடைய மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த எண்களை, அதாவது இயல் எண்களை வரிசையாக கூட்டி அதை வர்க்கப்படுத்துறதுக்கு சமமாக இருக்கும். அதான் எழுதியிருக்கோம். இப்போ பாருங்க, 1+2+3+N²2. அப்போ ஒவ்வொரு உறுப்பையும் கணப்படுத்தி கூட்டுறது ஒவ்வொரு உறுப்பையும் கூட்டிட்டு கணப்படுத்துறதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கூட்டிட்டு வர்க்கப்படுத்துறதுக்கு சமம், ஒவ்வொரு எண்ணையும் கணப்படுத்தி கூட்டுறது ஒவ்வொரு எண்ணையும் கூட்டிட்டு வர்க்கப்படுத்துறதுக்கு சமமாக இருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு போட்டிருக்கோம் பாருங்களேன். இப்போ முதல் 4 இயல் எண்கள் அப்படின்னு சொன்னால் என்ன எடுப்போம், 1, 2, 3, 4 இந்த முதல் 4 இயல் எண்கள். அந்த முதல் 4 இயல் எண்ணை கணப்படுத்தி கூட்டுறோம். அப்போ 1+2+3+4=2. நம்மளுக்கு என்ன விதி தெரியும், ஒவ்வொரு இயல் எண்ணையும் முதல் இயல் எண்ணாக இருக்கும் பட்சத்தில் அதை கணப்படுத்திட்டு கூட்டுறது அந்த நம்பரை கூட்டிட்டு வர்க்கப்படுத்துறதுக்கு சமம்னு தெரியும். அப்போ அந்த நம்பர் என்ன செய்யணும், வரிசையாக எழுதியிருக்கேன், 1+2+3+4 எழுதிட்டு அதை கூட்டுறேன். கூட்டினது குறிப்பாடு அதை வர்க்கப்படுத்தினா சமமாக இருக்கும்னு சொல்கிறேன். ரைட், இப்போ இது சமமாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். 1 கணப்படுத்தினா 1, 2 கணம் 8, 3 கணம் 27, 4 கணம் 64. இங்கே 1, 2 கூட்டினா 3, 3, 3 கூட்டினா 6, 6, 4 கூட்டினா 10, பவர் அடுத்து 2 இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கேன். அடுத்தது இந்த 1, 8 கூட்டினா 9, 9 கூட 27 கூட்டினா என்ன வந்துடும், 36, 36 கூட 64 கூட்டினா 100. அப்போ இந்த பகுதி மொத்தத்துக்கு என்ன வந்துருச்சு, 100 வந்துருச்சு. 10 அடுத்து 2 என்ன அர்த்தம், 10×10, அப்போ 10 பிறக்குனா 100 அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு சரியான ஆயிடுச்சா. அப்போ அதுல நம்ம என்ன சொல்லலாம், முதல் எண் இயல் எண்களின்
கணங்களின் கூடுதலானது அந்த எண்களின் கூடுதலின் வர்க்கத்திற்கு சமம் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அது 11வது பாயிண்ட். ஒரு முழு கணமானது 2 பூஜ்ஜியங்களுடன் முடியாது. ஒரு முழு கணம்னா இப்போ 10 ஒரு நம்பர் வச்சுக்கிறோமே, இப்போ 10 கணப்படுத்தினோம்னா எத்தனை 0 வந்துடும்? கண்டிப்பாக 3 வந்துடும். நம்ம வர்க்கப்படுத்தும் போது படிச்சிருந்துருப்போம், கண்டிப்பாக ஒரு எண்ணில் 1 வந்துல முடிஞ்சிச்சுன்னா அதனுடைய வர்க்கம் 2 இருக்கும், அப்போ ரெட்டைப்படையாக இருக்கும். அப்படின்றப்ப இங்கே என்ன செய்யாது, எந்த இடத்துலையுமே வர்க்கப்படுத்துகிறப்ப பூஜ்ஜியங்களுடைய எண்ணிக்கை ஒற்றைப்படையில் முடியாது, கணப்படுத்துகிறப்ப இரட்டைப்படையில் முடியாது. ரொம்ப சிம்பிளாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 10 கணப்படுத்தணும்னா என்ன கிடைக்குது, 10 இருக்கக்கூடிய 1 3 வந்துருச்சு, அப்போ 3 தான் முடியுது. இப்போ சப்போஸ் நம்ம 120 கணப்படுத்தணும்னு வச்சுக்கிறோமே, 120 கணப்படுத்தினா என்ன வரும், 1,7,28,000 முடியும். அப்படின்றப்ப இப்போ என்னது, நம்மளுக்கு ஒவ்வொரு எண்ணும் 0 முடியும் போது இரட்டை இலக்க 0 முடியாது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாயிருச்சு. அடுத்தது பாருங்கள், ஒரு ஈரிலக்க எண்ணின் கணத்தில் 1 அல்லது 2 அல்லது 3 இலக்கங்கள் இருக்க வாய்ப்பு உள்ளது. ஒரு ஓரிலக்க எண்ணா பாருங்கள், 1 கணப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. 2 கணப்படுத்தினா என்ன கிடைக்குது, நம்மளுக்கு 8 கிடைக்குது. அப்போ 10 கணப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன வந்து, அப்போ 9 கணப்படுத்தணும்னா அது 9 ஒரு இலக்க இல்லையா, 9 கணப்படுத்தும் போது என்ன கிடைக்குது, 729 கிடைக்குது. அப்போ 1 ஒரு இலக்க எண்ணு தான், 9 ஒரு இலக்க எண்ணு தான். அப்போ அந்த ஒரு இலக்க எண்ணை கணப்படுத்தும் போது அதனுடைய கணங்கள் வந்து முழு கண எண் 1 ஒற்றைப்படையில் இருக்கும், அதாவது ஒற்றையாக இருக்கலாம், இலக்கங்களின் எண்ணிக்கை அல்லது 3 இருக்கலாம். அதிகபட்சம் இலக்கங்களின் எண்ணிக்கை வந்து 1 இருக்கலாம் அல்லது 2 இருக்கலாம். இப்போ 2 வர்க்கப்படுத்தணும்னா என்ன கிடைக்குது, 8 வருது. 3 கணப்படுத்தணும்னா 3 கணப்படுத்தணும்னா என்ன வந்துருது, 27 வந்துருது. அப்போ 3ங்கிறது இலக்கங்களின் எண்ணிக்கை 1 தான், ஆனால் அதனுடைய கணப்படுத்தும் போது அதனுடைய இலக்கங்கள் எத்தனை வந்துருது, 2 வந்துருது. 9ங்கிறது இலக்கங்களின் எண்ணிக்கை 1 தான், ஆனால் அதை கணப்படுத்தும் போது இலக்கங்களின் எண்ணிக்கை வந்துருது, 3 வந்துருது. அதே மாதிரி ஓர் எண் ஈரிலக்க எண்ணாக இருக்கும்போது, ஒரு எண் வந்து ஒரு ஈரிலக்க எண்ணாக இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த ஈரிலக்க எண்ணினுடைய அந்த பாயிண்ட் நோட் பண்ணலை நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஈரிலக்க எண் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதனுடைய இலக்கங்கள் வந்து 4 இருக்கலாம், 5 இருக்கலாம் அல்லது 6 இருக்கலாம். ரைட், ஓர் எண் எம்மின் கணத்தை, ஓர் எம்மின் கணத்தை எம் கியூப் என எழுதலாம். ஒரு எண் எம் வச்சுக்கிறோமே, அந்த எம்மோட கணத்தை எப்படி எழுதலாம், எம் கியூப்னு எழுதலாம். அதே சமயத்துக்கு அந்த எண்ணினுடைய எம் கியூப் இருக்கு, அந்த எம் கியூப்பினுடைய கனமூலத்தை, ஒரு எண் எம் கியூப்பின் கனமூலத்தை எப்படி எழுதலாம்னா கியூப் ரூட் ஆஃப் எம் கியூப். அப்போ கியூப் ரூட் ஆஃப் எம் கியூப் வேற பேரால் எப்படி எழுதலாம், எம் பவர் 3 ஹோல் பவர் 1/3 எழுதலாம். அந்த இருக்கு பாருங்க, இது பேர் தான் கியூப் ரூட்னு சொல்லுவோம். அப்போ இந்த கியூப் ரூட்னா என்ன, அப்போ ஸ்கொயர் ரூட்னா அடுக்கு 1/2 எழுதலாம். அப்போ கியூப் ரூட்னா அடுக்கு 1/3 எழுதலாம். அப்போ எம்மினுடைய அடுக்கு 3 ஹோல் பவர் 1/3 வச்சுருக்கீங்களேன், 1 3 3 1 3 3 அப்படி அடிக்கும்போது நம்மளுக்கு என்ன தான் மிச்சம் வரும், எம்மு தான் வரும். அப்போ எம் கியூப்பின் கண மூலத்தை நம்ம எப்படி எழுதலாம், எம் என எழுதலாம். அடுத்தது ராமானுஜன் எண். இப்போ ராமானுஜன் எண் அப்படின்னு சொன்னால் 1729 அந்த நம்பருக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ராமானுஜர் வந்து உடம்பு சிலமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஹாரின்னு ஒருத்தர் நினைச்சிடாரு, போய் அவரை பார்க்க போகிறாரு. அவருடைய வண்டி எண்ணு தான் என்னது, இந்த நம்பரு. இந்த நம்பரை அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவார், இந்த நம்பர் எனக்கு ராசி இல்லாத நம்பர்னு. உடனே ராமானுஜர் நினைச்சுவார், ஐயோ நீங்கள் வந்த வண்டியினுடைய நம்பர் வந்து அவ்வளவு எக்ஸலண்டான ஒரு நம்பரு அப்படின்னு போனால் அவர் ஆச்சரியமாக கேட்பார், அப்படி என்ன அதில் ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு. அப்போ தான் சொல்லுவார், இந்த 1729ங்கிறது 2 எண்களின் கணங்களின் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவர் ரொம்ப பிரமிப்பாக பார்ப்பார். அப்போ அந்த 2 எண் என்னன்னு சொல்லுவார்னா 12 கியூப் + 1 கியூப், இன்னொன்று 10 கியூப் + 9 கியூப். அப்போ இந்த 2 கன எண்களின் கூடுதல் தான் நீங்கள் வந்து அந்த வண்டியினுடைய நம்பர், அந்த வண்டி நம்பர் வந்து சரியில்லை நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுத்துவார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலும் சில நம்பர்கள் வந்து இதே மாதிரி பொருந்துற மாதிரி நம்பர் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4104 ஒரு எண் இருக்குது. இப்போ 4104 நம்ம என்ன செய்யலாம், 2 நம்பராக பிரிக்கலாம், 16 கியூப் + 2 கியூப்னு பிரிக்கலாம் அல்லது 15 கியூப் + 9 கியூப்னு பிரிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 13832 24 கியூப் + 2 கியூப்னு பிரிக்கலாம், இல்லைன்னா 20 கியூப் + 18 கியூப்னு பிரிக்கலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20683 27 கியூப் பிளஸ் 10 கியூப்னு பிரிக்கலாம், இல்லைனா 24 கியூப் பிளஸ் 19 கியூப்னு பிரிக்கலாம். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த நம்பரை மட்டும் செக் பண்ணி காமிச்சிருக்கேன். 12 கியூப் பிளஸ் 1 கியூப்பா, 12 கியூப் பண்ண எத்தனை 1728, 1 கியூப் பண்ணால் 1, ரெண்டையும் கூட்டினா 1729 வந்துருச்சா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 10 கியூப் பிளஸ் 9 கியூப் சொல்லியிருக்கேன், 10 கியூப் பண்ணால் 1000, 9 கியூப் பண்ணால் 729, ரெண்டையும் கூட்டா 1230 வந்துருச்சா. அதே போல் இந்த மூணு நம்பரை நீங்கள் என்ன செய்ய ஃபுல்லாக முடிச்சு கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி பார்த்துருங்க நேர்களை. இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்ட்டுனா சோலார் மேட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடைமாறு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.